அனைவருக்கும் வணக்கம். ஏழாம் வகுப்பு கணக்கு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று எண்ணியல் பாடப்பகுதியிலிருந்து பயிற்சி 1.4 முதல் கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 1, எண் கோட்டில் பி, கியூ, ஆர் மற்றும் எஸ் புள்ளிகள் குறிக்கும் தசம எண்களை எழுதுக. கணக்கிலேயே ஒரு எண் கோடு கொடுத்துருக்காங்க, குறிப்பிட்ட இடத்துல பி, கியூ, ஆர், எஸ் ஆகிய புள்ளிகள் குறிச்சிருக்காங்க. இந்த புள்ளிகள் குறிக்கும் தசம எண்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எண் கோட்டில் உள்ள முழு எண்கள் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. 2 முழு எண்களுக்கு இடைப்பட்ட பகுதியானது 10 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 10 ஒன்றுகள் இடமதிப்புகள் மட்டும்தான் இருக்கும். தசம எண்களை இரண்டாக பிரிக்கலாம். முழு எண்களின் இடமதிப்புகள் தசம எண்களின் இடமதிப்புகளாக ரெண்டாக பிரிச்சிட முடியும். அதாவது தசம புள்ளிக்கு இடதுபுறமாக இருக்கிறதெல்லாம் முழு எண்களின் இடமதிப்புகள். ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், ஆயிரங்கள் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். தசம புள்ளிக்கு வலதுபுறமாக 10 ஒன்றுகள், 100 ஒன்றுகள், 1000 ஒன்றுகள் அப்படின்னு இடமதிப்புகள் இருக்கும். நமக்கு எண் கோட்டில் முழு எண்கள் ஒரே ஒரு இடமதிப்பில் தான் இருக்குது, ஆகவே ஒன்றுகள் இடமதிப்பில் தான் வரும். 2 முழு எண்களுக்கு இடைப்பட்ட பகுதியானது 10 சம பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க. இப்போ தசம எண் பகுதியில் 10 ஒன்றுகள் இடமதிப்பு மட்டும்தான் வரும். கொடுக்கப்பட்ட எண் கோட்டில் பி என்ற புள்ளியானது குறிக்கும் தசம எண்ணை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். பி என்ற புள்ளி பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. இப்போ முழு எண் 3-க்கும் 4-க்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்குது. முழு எண் 3 விட பெரியதாகவும் 4 விட குறைவாகவும் இருக்குது. இப்போ முழு எண் 3, அடுத்தது தசம புள்ளி, 10 ஒன்றுகள் இடமதிப்பில் 1, 2, 3, 4, 5, 6. இப்போ 3.6. அடுத்தது கியூ என்ற புள்ளியானது குறிக்கும் தசம எண். எண் கோட்டில் கியூ என்ற ஆங்கில எழுத்து எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. அதாவது முழு எண் 1-க்கும் 2-க்கும் இடையில் அமைஞ்சிருக்கு. இப்போ முழு எண் பகுதியில் அதுவும் ஒன்றுகள் இடமதிப்பில் 1 அப்படிங்கிறது வரும். 1, அடுத்தது புள்ளி, 2-க்கு இடையில் இருக்குது இல்லையா. இப்போ 10 சம பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க. இப்போ 10 ஒன்றுகள் இடமதிப்பில் தான் இந்த எண்ணை எழுதணும். 1, 2, 3, ஆகவே 1.3. அடுத்தது ஆர் என்ற புள்ளி குறிக்கும் தசம எண். எண் கோட்டில் ஆங்கில எழுத்து ஆர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இப்போ முழு எண் 6-க்கும் 7-க்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்குது. இப்போ ஒன்றுகள் இடமதிப்பில் 6 அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். தசம புள்ளி, அடுத்தது பாருங்கள், 10 சம பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க. இப்போ 10 ஒன்றுகள் இடமதிப்பில் தான் இந்த எண்ணை போடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஆகவே 10 ஒன்றுகள் இடமதிப்பில் 8 போட்டுக்கணும். ஆர் என்ற ஆங்கில எழுத்து குறிக்கும் தசம எண் 6.8. அடுத்து கடைசியாக எஸ் என்ற புள்ளி குறிக்கும் தசம எண். எஸ் என்ற புள்ளியானது முழு எண் 4-க்கும் 5-க்கும் இடைப்பட்டது அமைஞ்சிருக்கு. இப்போ 4.12, இப்போ 4.2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இவ்வளோதான் ஆன்சர். 2 முழு எண்களுக்கு இடைப்பட்ட பகுதியானது 10 சம பகுதிகளாக பிரித்ததுனால 10 ஒன்றுகள் இடமதிப்பு மட்டும்தான் வரும். ஒருவேளை 2 முழு எண்களுக்கு இடைப்பட்ட பகுதியானது 100 சம பகுதிகளாக பிரிச்சிருந்தாங்கன்னா 100 ஒன்றுகள் இடமதிப்புலையும் எண்கள் வரும். பயிற்சி 1.4 இரண்டாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.